Hi guys. We support Gaming Army. Hi friends, I support Gaming Army. Support Gaming Army channel. Like, share and subscribe to Gaming Army channel. Hi friends, support Gaming Army. 1K கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு friends இங்க எல்லாருக்கும் first of all thanks சொல்லிக்கிறா. இவ்வளவு தூரம் உங்க support இல்லனா கண்டிப்பா 1K reach ஆயிருக்க முடியாது. ஆனா first என்னன்னா தெண்டல் வந்து ரொம்ப ஜிய தெண்டல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து 1K வரதுக்கு எந்த சப்போர்ட் இல்லாம அவர் தனிப்பட்ட ஆளு தனியா இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய சந்தோஷமான விஷயம்தான். அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய சப்போர்ட்டிங் இல்லாம அது கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. அதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கேமிங் ஆர்மி அண்ட் சப்போர்ட் யுவர் ஹோப். சப்போர்ட் கேமிங் ஆர்மி. வெல்கம் டு அவர் கேமிங் கேமிங் சேனல். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து 1K ரீச் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் கிட்ட ஆகுது. அதை பத்தீங்கன்னா 1K ஒரு வீடியோவுமே போடல அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 1K நாங்கள் என்ன வீடியோ போட போறோம் பாத்தீங்கன்னா வந்து 1K வந்து நாங்கள் எப்படி ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு இயர்க்குள்ள 10K தாண்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க கூட்டிட்டு போகும்போது கேட்டுக்கிறோம். சரி ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1K பார்த்தீங்கன்னா எப்படி ரீச் ஆனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் கிட்ட ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். கரெக்டாக சொல்லிடுறேன், July 3, 2019 பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மந்த்ஸ் கிட்டே வந்து எப்போ ஆச்சு என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கடைசி நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய வீடியோ போட ஆரம்பித்தோம், நிறைய லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம், டோர்னமெண்ட் வச்சு எல்லாம் பண்ணோம். ஸோ ஓகே, 1 இயரில் என்னென்னா 1K வந்து இவ்வளோ வந்து டெவலப்பாக பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னா இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேட்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிட்ட அளவு யூடியூப்பில் வந்து 1K அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்னால வந்து எப்படி சொல்கிறது ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் வந்து அது முக்கியமாக பார்க்குறேன், இந்த ஒரு சப்ஸ்கிரைபருவே நான் வந்து முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100,000 வந்து எப்படி சொல்கிறது 99,999 போதே அது ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வந்து 1 lakh ரீச் பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1K வந்து எப்படி ரீச் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் நம்மளை வந்து எதிர்க்கலாம், சில பேர் நம்மளை அரவணிக்கலாம். ஸோ என்னை வந்து எதிர்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதிர்த்து வந்து எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து 1 இயரில் 1K வந்தாச்சு. ஸோ நிறையா வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி விட இப்போ டபுள் மடங்கா இல்லை ஒரு 444 அந்த மடங்காக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து சப்ஸ்கிரைபர் எப்படியே ஜட்டி வகத்தில் ஏறிட்டு இருக்கு என்னன்னே தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ பார்த்தீங்கன்னா சேனல் வந்து அடிக்க ஆரம்பிச்சு ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி வந்து எனக்கு ஜட்டி வகத்தில் ஏறிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து கெஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ண வச்ச காலம்லாம் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்ச நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்போது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1K வந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா 200 வீடியோ போட இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஃப்ரீ ஃபயர் கேமிங்கில். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷனில் கலந்து வர்றது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ 1K வந்ததுக்கப்புறம் யூடியூப் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1K அப்புறம் 10K 1 lakh அப்படின்னு சொல்லி போயிடலாம். அது வந்து 1K அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ 1K பார்த்திங்கன்னா 1 இயரில் நான் வந்து ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக பண்ணிட்டேன். ஏன்னா பெரிய வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கெனான் D500லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு கேமரா எனக்குன்னு, ஒரே ஒரு ட்ரைபேடு, ஒரே ஒரு லைட் அவ்வளோதான் இருக்கு. பட் ஆனால் வந்து லேப்டாப் அம்மா லேப்டாப் தான் இருக்கு. தென் வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ புது மொபைல் வாங்கியிருக்கேன், சாம்சங் M30S வாங்கியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்போ மொபைல் போட்டுதான் இதை வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கடை வீடியோ வந்து கூடி வீடியோ நாங்கள் போடுவோம். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒய்ஃபை இருக்கு. அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணி தான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக வந்து 9:00 போயிட்டு உட்காந்துட்டு லைவ் போட்டு ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து காலை சாப்பிட்றதே பட்டாலும் நான் லைவ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட நான் விளையாடுதான் சொல்ல இப்போ கூட நான் சாப்பிட்டது தான் சொல் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி சொல்கிறது நான் லைவ் போட உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், ஜாலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு பணம் வருதோ இல்லை அது ரெண்டாவது விஷயத்தில் பேர் நம்ம பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஏ ஃபேமிலி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ
பாத்தீங்கன்னா அது பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஸோ வந்து இப்போ டோர்னமெண்ட் வந்து நம்ம மண்டே நடத்த போறோம், தென் வந்து அடுத்த ஸ்குவாட் டோர்னமெண்ட் பத்தி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அதி விரைவில் வந்து அந்த ஒரு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் வந்து வச்சிடலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாவது எங்களுக்கு சப்போர்ட்டே வந்து ஓரளவுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, சப்போர்ட் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நினைக்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் நம்மளை வெறுத்துட்டு போயிருக்காங்க, ஏன்னா வந்து நான் வெறுக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ எல்லாரோடையும் அன்பா இருக்கும். நான் அது எப்படி சொல்றது, எப்படி சொல்ற, தீங்கும் நன்றையும் பிறதில் வாரா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே நம்ம அன்பு காட்டணும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு அன்பை காட்டுறோமா, அது எப்படி சொல்றது, அவங்க தீ எப்படி சொல்ற வெறுப்பை காட்டினாலும் திருப்பி அன்பை காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் எனக்கு கேட்கறி. அதே அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேம் ஒன்லி. ஸோ இந்த கேம்னால வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த 1K பாத்தீங்கன்னா வந்து வந்திருந்தது. ஸோ இதனால ரொம்ப பெரியமாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ண அனுப்பி இப்போ வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் போகிறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் நம்பர் வேற கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னால் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், முடிகிற அளவுக்கும் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர். ஸோ மீண்டும் அனதர் வீடியோ. பாய் பாய், லவ் யூ.